நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூக்காரம் நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலேயோ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூக்காரம் பேசிய பழங்கும் இதயம் தொட்ட இசைன நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நிறைய டைரக்டர்ஸ் நிறைய சிங்கர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வி ஹாவ் டூ லவ்லி கெஸ்ட் ஃபார் யூ டுடே. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது அவங்க ஷேர் பண்ண போறாங்க. ராஜா சாரோட நீங்க உங்களோட முதல் அனுபவம்? சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுதே ராஜா அண்ணாவை தெரியும். எங்கள் அப்பா எஸ்எஸ் நீலகண்டன் ட்ராமா போடுற காலத்துலேருந்து எங்களுக்கு கமலா ஆண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க எங்கள் ஃபேமிலிக்கு அண்ணாவையும். அந்த ஒரு அறிமுகத்தினால அவ்வளோ பச்சை குழந்தை படத்தில் மாலை இளம் மனதில் ஆசைதனை தூவியது அதிகாலை அந்த நினைவில் தினமாயிரம் கவிதைகள் பாடியது மாலை. அமரன் எழுதின பாட்டு, ஷோபாவும் நானும் பாடினது. அதை தொடர்ந்து பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வெங்காய சாம்பாரும் வேகாத சோறும் இப்படி பாடல்கள் நிறைய பாடிக்கிட்டே வரும்பொழுது தேவன் கோவில் தீபம் ஒன்று பாடினேன். இளையராஜா அவர்களுடைய பிரபலமான பாடல்கள் அடங்கிய பல படங்களில் அந்த கதாநாயகர்களுக்கு குரல் கொடுத்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அலைகள் ஓய்வதில்லை, பயணங்கள் முடிவதில்லை, இதய கீதம் இதய உதய கீதம் இதய கோயில் மெல்லல திறந்தது கதவு, இது மாதிரி நிறைய நூறாவது நாள் சொல்லிக்கிட்டே பாடிக்கிட்டே வாழ்க்குருவி. ஆமாம், இப்போது நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட் ஆஃப் சாங்ஸில் எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்குன்னு இல்லை, அது நான் தனிப்பட்டு சொல்ல விருப்பப்படல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு, நாலு பேர் சேர்ந்து பாடுற பாட்டு தெய்வதை போல் ஒரு பெண்ணிங்க வந்தது. அந்த பாடுவீங்களா தெரிஞ்ச முன்னாடி? எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இன்னைக்கு வந்து இந்த ஷோவில் இந்த பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன். ராஜா அண்ணன் பாடின பாட்டு ரமண மாலை. எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம், கொடுக்கும் குணமே அதுவும் உனது பொறுத்து என ஏற்கணும், கொடுக்கும் குணமே அது உனது பொறுத்து என ஏற்கணும், எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். ஆதி அந்தம் கடந்த அறிவே அனைத்தும் உனதானையே, ஆதி அந்தம் கடந்த அறிவே அனைத்தும் உனதானையே, ஜோதி வடிவாய் திகழும் அருளே துதிக்கும் திகழும் அருளே துதிக்கும் அடியேனையே, கருணை கொண்டு கனிந்து இறங்கி காத்து கரை சேர்க்கணும், எனது உடலும் உயிரும் பொருளும் சகலம் ரமணார்ப்பணம். உங்களுக்கு ஜென்சி மேடம் பாடின பாட்டில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? என்னிலே அரே விண்ணில
கரெக்டா என் மகள் ரொம்ப ஆசையாக பாடுவாங்க. என் மகள் பல்லவி அந்த பாட்டை ரொம்ப ரொம்ப அனுபவித்து பாடுவாங்க. இல்லை பியூட்டி என்னென்னா உங்கள் பொண்ணுன்னு இல்லை, உலகத்தில் எல்லா ஃபீமேல் சிங்கர்ஸுமே பாடக்கூடிய பாடல் அது. தவறாமல் பாடுவாங்கம்மா எல்லா ஃபீமேல் வாய்ஸ். இது கம்பல்சரியாக பாடி ஆகணும். இது எங்களுக்கு வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி அது. அந்த சாங் டெஃபினட்டாக பாடணும். அந்த பாட்டை நல்லா பாடினா அவங்க வந்து குவாலிஃபைட் குவாலிஃபைட் இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைட். இப்போ நீங்கள் இப்போ ரமணர் மேலே ராஜா சார் பாடின பாட்டு பாடினீங்க. இப்போ பியூட்டின்னா இதே ராகத்திலே உங்களுக்கு அமைஞ்ச ரெண்டு பியூட்டிஃபுல் சாங், பாரிஜாத பூவே, தேவன் கோவில் தீபம் ஒன்று. அந்த ரெண்டு பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி எங்களுக்காக தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி. பூ சூடவும் பாய் போடவும் பூ சூடவும் பாய் போடவும் சுபவேதைதான் தேவதை போனொரு மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி. வந்தம் இந்த சொந்தம் தேவாதி தேவரும் சூழ நலம் பாட மூன்று முடி போட ஆண்டாள் துணை கூட வேரங்களில் பாராயணம் பூப்பல் போலொரு பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்ச.
சூடவும் பாய் போடவும் சூடவும் பாய் போடவும் சுபவேளை தான் தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி. ஆஹா, ஆனந்தம். கிட்டத்தட்ட என்ன ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த ஃபீலிங் மாதிரி இருக்கு எனக்கு. போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்ப பாடிட்டு வாழ்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. இல்லை, எத்தனை முறை பாடினாலும் ரொம்ப ஒரு 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 மகிழ்ச்சி கொடுக்கும். மகிழ்ச்சி, அது ஒரு ஒரு எனர்ஜி அது டெஃபினட்டாக. கண்டிப்பாக மேம், இப்போ ராஜா சார் பாடின பாடல்ல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? காதல் ஓவியம். ஏன் பிடிக்கும்? நானும் கூட பாடி இருக்கில்லையே, அதனால. அதனால மட்டும்தான் பிடிக்குமா, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கு அந்த பாட்டு பிடிக்கிறதுக்கு? இல்லை, ராஜா சாரோட வாய்ஸ் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தெய்வீக ராகம் இஸ் ஒன் ஆஃப் தி ஹாண்டிங் மெலடி விச் ராஜா சார் இஸ் ப்ரொடியூஸ்ட் கம்போஸ் இன் வாட் எவர் இட் இஸ். அதில் அந்த சரணம் பாடினீங்கன்னு நல்லாயிருக்கும். ஒரு நாள் லைன் பியூட்டிஃபுல். அண்ணா, இப்போது எனக்கு ஆக்சுவலாக உங்கள் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடுது. நான் வந்து பாரிஜாத பூவே இந்த பாட்டு பாட ரெக்கார்டிங் போகும்பொழுது ஏற்கனவே சொன்ன நல்ல விஷயம், முக்கியமான விஷயம், ராஜா அண்ணா வந்து ஏஎம் ராஜா சாரை மனசில் வச்சுக்கிட்டு பாட பாடினார். இந்த பாட்டை பாடும்பொழுது சித்ராம்மாவும் நானும் பாடும்பொழுது ஃபுல்லாக சோலோ ட்ராக் பாடினேன் நான். ஃபுல் சாங்? ஆமாங்க. ஓ, அதுக்கப்புறம் சித்ரா அம்மா வந்து அவங்க போர்ஷன் பாடினாங்க. அப்போ ராஜா அண்ணா எனக்கு சொன்னது வந்து ஏஎம் ராஜா அவர்களை மனசில் வச்சுக்கிட்டு பாடு பாருங்க. பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, வசந்த காலம் தேடி வந்தது மதன ராகம் பாட வந்திடு. பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, பாரிஜாத பூவே. தெய்வமே ஒரு தெய்வ ஜோதியே, கோவில் தெய்வமே.
தாளம் கேட்க வேணுமே பாரிஜாதத்துவே அந்த தேவலோகத்தேனே பாரிஜாதத்துவே அந்த தேவலோகத்தேனே வசந்த காலத்தில் வந்தது மனதராகம் பாட தேவலோகத்தேனே பாரிஜாதத்துவே பிசிய பழங்கும் இதயம் தொட்ட இசை ஞானி நிகழ்ச்சியில் லவ்லி கெஸ் ரெண்டு பேர் உங்களுக்காக இவ்வளோ நேரம் பியூட்டிஃபுல்லாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க, நிறைய பாட்டு பாடினாங்க. பியூட்டி என்னென்னா, இன்றைக்கும் ஜென்சி மேடமோட குரல் கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்குது. இதோடு நிற்க போகிறதில்ல, நிறைய பாட்டு பாட போகிறாங்க உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பிசிஎஃப் வழங்கும் இதயம் தொட்டு இசை ஞானி. ரொம்ப நேரமாக வந்து என் மைண்டில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது, கேட்கணும் கேட்கணுன்ட்டு. அது கடைசியில் கேட்டுக்கலாமேட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இல்லை, தப்பாக சொல்லிட்டேன், எல்லாருக்குமே ஒட்டுமொத்த ராஜா ரசிகர்களுக்கும் பிடிச்ச ஒரு பாடல். அந்த பாடல் நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட சிறப்பு என்னென்னா, அந்த வசனம், அந்த வசனத்தை பேசிட்டு அந்த பாட்டு. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு அது எனக்கு தெரியும், மன்றம் வந்த தென்றலுக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணன் அண்ணி கட்டாயத்தில் தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேரில் பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை, என்னை மன்னிச்சிடும் சொல்லிட்டு போகத்தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம், நான் பேச நினச்சது நீ பேசி கேட்டதுக்கப்புறம் என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததில் சந்தோஷந்தானே? இது ஓரும் இந்தாக்கி, நீ இங்கே இருக்கிற ஒரு வருஷம் முழு சுதந்திரத்தோடு இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் நான் எந்த விதத்துலையும் குறுக்கிட மாட்டேன். இது உன் வீடு, உன் விருப்பம் போல் இருக்கலாம். எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். அப்பார்ட் ஃப்ரம் த ரூம் வி டோன்ட் ஹேவ் டு ஷேர் எனி திங். குட் நைட். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ, கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டு சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே அன்பே and mm-hmm.
வந்து என்றிருக்கும் மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அன்பே இறந்தே. Sir, I had a fantastic experience. I think everybody would have had a lovely experience. Ena oru andha part ku vande jeevane pathina nariya per involve a irukanga. The credit goes to basically the composer. Adukapram andha padathil nadicha vanda padatha iyakinavar andha padathila pesinavar paadina SPB anna illa adu vande finale idu grand finale illa idhila enna na Mohan appdin namba eduthukittamna oru adarshamana oru nadigar இசைஞானி இளையராஜா அவர்கள், எஸ்பிபி அண்ணா அவர்கள், எஸ் என் சுரேந்தர், டவுட்டே கிடையாது. ஆமாம். அண்ட் அண்ணா, எனக்கு தன்னத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யூ ஹவ் ரியலி டேக்கன் மீ பேக் டு மை ஓல்டன் டேஸ். ஐ ரியலி பிகேம் வெரி எமோஷ்னல். இசையால் முடியாதது எதுவுமே இல்லை. அதனால தான் வி ஹவ் நேம் திஸ் ஷோ அஸ் இதயம் தொட்ட இசைஞானி. அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பியூட்டிஃபுல்லாக எங்களுக்காக பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. ஜென்சி மேம், ஈவந்தோ நீங்கள் நிறைய பாடினாலும் பாடின ஒரு சில வரிகள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது. ஐ ஹேட் அ ரியல் ப்ளஷர் ஹேவிங் யூ ஹியர் அண்ட் அண்ணா ஃபார் திஸ் லவ்லி ஷோ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.